அப்படின்னா தஞ்சை பெரிய கோயில் பிரகதீஸ்வரர் ஆலயம். தஞ்சை பெருவுடையார் ஆலயம் பிரகதீஸ்வரர் அப்படிதான் சொல்ல. மிகப்பெரிய ஒரு ஏன்னா உலகத்தில் நெல்லு சாயாத கோபுரம் இங்க இருக்கு தஞ்சை பெரிய கோயில். நெல்லு சாயலையா? இல்ல சாயல. ஒரு அடி கீழே பட்டுச்சேன். எப்ப எப்ப பட்டுச்சா? அது ஒரு காரணம் இருக்குங்க. நிழல் சாயம் சொல்றாங்க அதுக்கு காரணம் இருக்கு. காரணம் இல்லாம தோரணம் கட்ட மாட்டாங்க. இன்னைக்கு படல இப்ப ஆறு மாசம் போயிட்டு பட்டுச்சு. காரணம் என்ன தெரியுமா? அது அவர் கட்டல இருந்து தவறு கிடையாது. கண்டமே நகர்ந்துகிட்டு இருக்கு. அது விஞ்ஞானம். அப்ப பேசிக்கோமா? அப்படித்தானே கட்டினாங்க. சரித்திரத்தை மட்டும் பேசுவோம். கட்டின மண்ணை யார் தெரியுமா? ராஜராஜ சோழன். ராஜ கட்டின கோயில். சரி, எத்தனை அடி? யார கேக்குறீங்க? எத்தனை அடி உயரமா? 216 அடி. 216 ராஜராஜ சோழன் தான். அண்ணா உங்களுக்கு இன்னொரு பெயர் உங்களுக்கு சொல்லணும் கேளுங்க. தூங்குற பிள்ளை எலிப்பி கடை கூட சொல்லி இப்படி போயிடும். தூங்குற மாதிரி ராஜராஜ சோழன் தான். இத சொல்றதுக்கு ஒண்ணே அங்க இருந்து குட்டி ஆகல. மயிலாடுதுறையில இருந்து. புரியுதா? மயிலாடுதுறைனா ஏன் பேர் வந்து தெரியுமா? அது ஒரு காரணம். ஆதிபராசக்தி மயிலாடுதுறை அசுரனை அழிக்கிறதுக்கு அங்க அழிக்கிறதுக்கு மயிலா மாறினா இங்க யார அழிக்க என்ன மயிலா மாற சொல்றீங்களா? அப்ப நீங்க ஊரு பேரு கூட காரணம் தெரியலன்னா வள்ளி அணிக்கிறதுக்கு வேலை இல்ல. அதான் சொல்றேன். அது அந்த இடத்துல வரல. சரி, காரணம் என்ன தெரியுமா? இப்ப ராஜருக்கு எல்லாம் ராஜன் சோழமண்ணே. சரி, தானே காரண பேரு. சரி, உண்மையான பேர் என்ன? உண்மையான பெயர் அருள்மொழிவர்மன். அருள்மொழிவர்மன். அருள்மொழிவர்மன் இதே பேர் இன்னொரு ஆள் ஆறு அதே பேர் கிடையாது. அருள்மொழி தேவன் இருந்துச்சு. அது யாருக்கு? சேக்கிழாருக்கு. சரி, அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கு. அப்ப சோழ நாட்டுக்கு இது ஒரு சிறப்பு. சரி, சேர நாட்டுக்கு? சேர நாட்டுக்கு வேழம் உடைத்து. வேழம்னா? வேழம்னா தந்தமாகப்பட்டது. காடுகள் நிறைந்த இடம், யானைகள் நிறைய இருக்கும், அதனால அதுக்கு பெயர் வந்துருச்சு. தொண்டை நாடுனா என்னமா? தொண்டை நாடுனா என்னமான்னு கேட்டா தொண்டை நாடுனா தொண்டை நாடுதான். அதுக்கு மலை சிறை சார்ந்த இடம், அதனால தொண்டை நாடுன்னு பெயர். என்ன சிறப்புன்னு? சிறப்புகள் ஆண்டோரும் சான்றோரும் நிறைந்த இடம் சொன்னேன். ஆண்டோர்ல அறிவாளிகள். அறிவாளிகள் உங்க நாட்டுல மட்டும்தான் அறிவாளி, மத்த நாட்டுல முட்டாள் இருக்காங்க. அப்படி சொல்லி வச்சிருக்காங்க. அதுக்காக எல்லா நாட்டுலயும் மத்தவங்க எல்லாம் அறிவாளி இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதுக்கு தாங்க நான் உங்ககிட்ட கேள்வி கேக்குறேன். நெற்றிக்கன்றப்பினும் குற்றம் 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 யாரா இருந்தாலும் தப்பு தப்பு தானே. சொன்னது யாரு? நக்கீரன். அவர் பிறந்தது பாண்டிய நாடு. கம்பன் விட்டு கட்டுத்தறியும் கவிபாடும். யாருக்கு இந்த சிறப்பு? கம்பனுக்கு. அவர் பிறந்தது சோழ நாடு. புகழேந்தி புலவன் அவர் பிறந்தது சேர நாடு. அப்ப எல்லா நாட்டுலயும் மிகப்பெரிய அறிவாளி இருந்திருக்காரு. ஆனா குறிப்பிட்டு தொண்டை நாட்டை மட்டும் ஏன் சான்று எடுத்து சொல்லி வச்சாங்க? அப்படி எழுதணும் அப்படின்னு சொன்னா எத்தனை நாடுகள்ல எத்தனை சிறப்பு வாய்ந்த ஆண்கள் இருந்திருக்காங்க, பெண்கள் இருந்திருக்காங்களா? பெண்களும் இருக்கலாம். ஆனா குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஒரு பெண்ணாகப்பட்டவன் தன்னுடைய குழந்தை பிறந்த அந்த நாட்டுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லும் போது தன்னை தலையிலாக கட்டி தொங்க விட முடியும் சொன்னாரா? ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பிறக்கட்டும் குழந்தை, இந்த நேரத்துல பிறந்தா நாடு அழிஞ்சு போயிரும், அதனால இப்ப நேரம் கழிச்சு பிறக்கட்டும் தலைகீழா கட்டி தொங்க விட்டுருந்தாங்களாம். அப்போ அது நேரம் முடிகிறது. அப்ப கட்டி தொங்க விட்ட கர்ப்பிணி ஆகப்பட்டவங்களை இறக்கி விடுறாங்க. ஒரு ராணி, ஒரு மன்னனுடைய மனைவி ஆகப்பட்டவங்க குழந்தை பிறக்கும் தருவாயில தலைகீழா தொங்க விட்டு அந்த நாழிகை முடிந்த பிறகு இறக்கி விடுறாங்க குழந்தை பிறக்குது. அப்போ ஒரு அழகிய ஆண்மகன் ஆகப்பட்டவன் பிறக்கிறான். அப்ப என்ன பண்ணாங்க? அந்த குழந்தையை தூக்கி பார்க்கும்போது அந்த கண்களாகப்பட்டது, அந்த குழந்தையின் கண்கள் சிகப்பு நிறமாக இருந்தது. காரணம், ஒரு கர்ப்பவதியா இருக்கிற ஒரு பெண்ணை தலைகீழாக கட்டி தொங்க விடும் போது அந்த ரத்தமாகப்பட்டது அந்த குழந்தையோட கண்கள் நிறைய இருக்கு. அப்போ அந்த குழந்தையோட கண்ணாகப்பட்டது செந்நிறமாக இருந்தது. அதனாலதான் அந்த பெண்ணாகப்பட்ட குழந்தையை தூக்கி வச்சு செங்கச்சோழனோ என்று அந்த பிள்ளையை வாழ்த்திய காரணத்தால அப்படி அவருக்கு ஒரு சிறப்பு இந்த நாட்டுக்கு உண்டு. தொண்டை நாடு. நான் என்ன கேட்ட நீங்க அதாங்க சொல்றேன். அப்படிப்பட்ட பெண்ணே சிறப்பு சேர்த்த நாடு தொண்டை நாடு. தொண்டை நாடா? கோச்சங்கச்சோழனை பத்தி அருமையா சொன்னேன். சரி, அவன் எத்தனை சிவாலயங்கள் இருந்தானோ 1008 சிவாலயம் கிட்ட ஒரு மன்னன். நான் என்ன கேட்டேன் உன்னைய, தொண்டை நாட்டுக்கு என்ன சிறப்புமான்னு கேட்டேன். என்ன சிறப்பு? இரு இரு, வரேன் வரேன். அதுக்கு நீ இந்த பிள்ளைய சொல்றிய. கோச்சங்க பேர்லயே வருது கோச்சங்க சோழன். சரி, சோழ தொண்டை நாட்டுல பிறகு சோழ நாட்டுல பிறக்காம தொண்டை நாட்டுல பிறந்தானா? பேர் யாருக்கு வேணாலும் எது வேணாலும் இருக்கலாம். பேரை சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொருவரும் இருக்கிற இடத்தை விட்டு வெளியே வேற ஊர்ல போய் இருக்கிறது இல்லையா? வேற நாட்டுல போய் இருக்கிறது இல்லையா? கோச்சங்க சோழன் பிறந்தது தொண்டை நாட்டுல. சிறப்பு தொண்டை நாட்டுக்கு உண்டு நான் சொல்றேன். அவங்க அம்மா மட்டும் இப்படி தொண்டை நாள் பிறந்திருக்க முடியாது. எப்படிங்க நீங்க? என்ன திரும்பி திரும்பி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? அதை விடுமா சொல்றேன். தேவையில்லாத பேச்சு. நான் அதெல்லாம் பேச நான் வரல. வேற கேட்ட பாண்டிய நாடு என்ன உடைத்து? முத்துழைத்துன்னு சொன்னேன். முத்துழைத்து. ஆமா, அந்த பாண்டி நாட்டுக்கு இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு என்ன? எல்லா ஊர் ஆலயத்துக்கு முடினா ஆண் தெய்வத்தை வச்சு கும்பிடுவோம். ஆனா ஒரு ஊர்ல மட்டும் பெண் தெய்வத்தை மட்டும் அடிப்படையா வச்சு கும்பிடுறோம். அது எந்த ஊர் தெரியுமா? பாண்டிய நாடுனா மீனாட்சி அம்மன் கோவில். மீனாட்சி. காஞ்சியில காமாட்சி. காசியில விசாலாட்சி.
தில்லையில நடராஜர் அப்ப தில்லைன்னு வந்தா நடராஜர் சொல்றோம் சரி காஞ்சினா காமாட்சி சொல்றோம் என்ன அங்க பெண் தெய்வம் தான் இருக்கு ஆனா இங்க அப்படி இல்ல மதுரையில ஆண் தெய்வம் இருந்தாலும் கூட பெண் தெய்வத்தை சொல்றோம் இப்ப மீனாட்சிக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு சரி கோயிலுக்கு போயிருக்கியா சின்ன பிள்ளையில போயிருக்க இப்ப போனது இல்ல சரி நீ போ கழுதை நீ போற போல அது எனக்கு கழுதை கழுதை நின்றுக்கியா கழுதைக்கு எது பெருசு கால் பெருசு எட்டிக்கிட்டு விட்டுச்சா அப்புறம் தாங்க மாட்டியே ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் கழுதை கழுதை நான் ஏதாவது ஓசி விடுவேன் கால் மட்டும் தானா உழைப்புக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு கழுதையை குறிக்கலாம் கண்டிப்பா